சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும் போதே பொதுவாக கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியா ரொம்ப ஹம்பிளா இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அவங்க அவங்க நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லி ஆகுற வரைக்குமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். கேசவிக்குமார் சார்ட்டையுமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் இருந்தது. சார் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணும்போது. ஓகே, எதுவுமே எது டென்ஷன் ஆக வேணாம், நார்மலா பண்ணுங்க, நான் வந்து இங்க டேரக்டர் கிடையாது, நான் இங்க ஒரு ஆர்டிஸ்டா வந்திருக்கேன், ஸோ என்ன அப்படி ட்ரீட் பண்ணுங்க. சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து நீங்க ஹீரோயின் ஆகுறதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா அவங்க நம்மளுக்கு சொல்றது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கேமரா ஃபியர் இருக்காது, அவ்வளவுதானே தவிர. மத்தபடி நீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் அதனால வாங்க வாங்க நம்ம வந்து விஜய் சார் சூர்யா சார் கூட நடிப்போம் அப்படின்லாம் வாய்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே இப்போ இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் நீங்க கேட்டீங்கனாலுமே, இல்ல நான் இந்த படத்துக்கு ஆடிஷன் போனேன், இந்த டைரக்டர் வந்து என்ன லுக் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு நம்ம வந்து ஓகேவா இருக்கணும். சோ ஏன்னா ஹீரோயின் ஆகணுங்கிறதும் என்னோட தாட் கிடையாது, டோட்டலா சினிமாவே என்னோட இதே கிடையாது. சைல்டு ஆர்டிஸ்டாவோட நான் முடிச்சுக்கலாங்கிற பிளான் தான். பட் என்ன பண்றது, நம்மளோட ஃபேட், என்னோட இது வந்து இதுல இருக்குங்கும் போது அது என்ன ஒரு ட்ராக்ல இப்படி கொண்டு வந்து. இப்ப கே எஸ் ரவிக்குமார் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அவர் ஒரு பெரிய டைரக்டர் தான். ஒரு சினிமா ஸ்பேஸ்ல ஒரு பெரிய பர்சன் இருக்கும் போது அவங்க கூட கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்றதா இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த டைம்ல வந்துருது. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல உங்களுக்கு அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல, சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும் போதே பொதுவாகவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியா ரொம்ப ஹம்பிளா இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அவங்க அவங்க நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லி ஆகுற வரைக்குமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கே சவிக்குமார் சார்ட்டையுமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் இருந்தது. சார் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணும்போது. ஓகே, எதுவுமே எது டென்ஷன் ஆக வேணாம், நார்மலா பண்ணுங்க, நான் வந்து இங்க டேரக்டர் கிடையாது, நான் இங்க ஒரு ஆர்டிஸ்டா வந்திருக்கேன், ஸோ என்ன அப்படி ட்ரீட் பண்ணுங்க, ஸோ நான் வந்து இங்க டேரக்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல சார் இருந்தது. ஒர்க் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஓகே, அமேசிங். சூப்பர். சோ இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய படங்கள் ஃபியூச்சர்லயும் நடிக்க போறீங்க. அண்ட் கரண்ட்லயும் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஃபியூ மூவிஸ் பத்தி சொல்ல முடியுமா? நீங்க இப்ப நடிச்சிட்டு இருக்கிறது அண்ட் ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி. ஓகே, அண்ட் இன்னும் ரெண்டு படம் வந்து ஆக்சுவலா டைட்டில் இன்னொரு ரிவீல் பண்ணல. ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்துட்டு ஒரு ஹீரோயின் ஆகுறது வந்துட்டு நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அதோட மார்க்கெட் அப்படிலாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஏற்கனவே சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்ததுனால கேக்குறேன் இந்த ஒரு விஷயம், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல, ஆர் எந்த ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் மாதிரி ஃபேஸ் பண்றீங்களா? ஒரு ஹீரோயின் நான் சான்ஸ் நமக்கு வரும்போது இது வந்து ஓ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து நீங்க ஹீரோயின் ஆகுறதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா அவங்க நம்மளுக்கு சொல்றது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கேமரா ஃபியர் இருக்காது, அவ்வளவுதானே தவிர. மத்தபடி நீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் அதனால வாங்க வாங்க நம்ம வந்து விஜய் சார் சூர்யா சார் கூட நடிப்போம் அப்படின்லாம் வாய்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய கஷ்டங்கள் ஏறி நிறைய ஆடிஷன்ஸ் போகணும். சரி, யாரா இருந்தாலுமே இப்போ இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் நீங்க கேட்டீங்கனாலுமே, இல்ல நான் இந்த படத்துக்கு ஆடிஷன் போனேன், இந்த டைரக்டர் வந்து என்ன லுக் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு நம்ம வந்து ஓகேவா இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு ஓகேயா இருந்தா தான் அவங்க என்ன கமெண்ட் பண்ண முடியும், அந்த இந்த இதுல வந்து என்ன கேஸ்ட் பண்ண முடியும். இல்லனா இல்லதான். பட் அந்த டைம்ல நம்ம வந்து சோர்ந்து போகாம நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சோ ஏன்னா ஹீரோயின் ஆகணுங்கிறதும் என்னோட தாட் கிடையாது, டோட்டலா சினிமாவே என்னோட இதே கிடையாது. சைல்டு ஆர்டிஸ்டாவோட நான் முடிச்சுக்கலாங்கிற பிளான் தான். பட் என்ன பண்றது, நம்மளோட ஃபேட், என்னோட இது வந்து இதுல இருக்குங்கும் போது அது என்ன ஒரு ட்ராக்ல இப்படி கொண்டு வந்து. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு காதல் கசகதையா கிடைச்சது. சோ ஏதோ ஒரு வகையில என்ன சினிமா என்ன விடல. சோ அதனால நான் இப்படியே வர வேண்டியது. வரணும்னா ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க ஆடிஷன்ஸ் பத்தி சொன்னீங்க, ஆடிஷன்ஸ் அப்படின்னா நிறைய சான்ஸ் கிடைக்கும், பட் அட் த சேம் டைம் வந்து ரிஜெக்ஷன்ஸும் ஏற்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு நடந்த ரிஜெக்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க, எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது அடுத்தடுத்து படங்கள் சர்ச் பண்ணணும், போகணும், ஆடிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம்? நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சோ அப்போ வந்து நான் அப்ப நம்பல, நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்ப ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் தான். அப்பதான் எனக்கு வந்து, ஏன்னா நீங்க சொன்னீங்களா சைல்டு ஆர்டிஸ்டா இப்ப வெண்பா இப்ப எப்படி இருக்காங்க, ஹீரோயினா எப்படி இருக்காங்க, அவங்களை கமெண்ட் பண்ணலாமான்னு ஒரு தாட் வரும்போது நம்மள தேடி வர வாய்ப்புகள் தான். நானும் நான் வந்து முயற்சி பண்ணல. சோ அந்த டைம்ல எனக்கு ஒரு படம் வந்தது, ஓகே ஃபைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஆனா நான் சுத்தமா நம்பல எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம்.
தென் அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி அது எனக்கு இல்லைன்றாங்க பிகாஸ் அந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப சின்ன பண்ணா இருப்பேன் அப்படின்னு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் அதே கேரக்டருக்கு அதே டைரக்டர் அதே படம் ஸ்கூல் எல்லாம் முடிச்சு 1 இயர் கழிச்சு திருப்பி அந்த படம் எனக்கு வருது. சேம் படம், ஏன்னா ஆல்ரெடி கமிட் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ சம அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த படத்தை விட்டு போயிட்டாங்க. சோ டைரக்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க, நம்ம அவங்களே கேஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி. நானும் அப்ப நம்பிட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். ஏன்னா ஒரு போன படம் திருப்பி நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு தான்ப்பா அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஆனா அப்ப அது இல்லாம ஆயிடுச்சு, அந்த படமும் இல்லாம ஆயிடுச்சு. செகண்ட் டைமும் கம்ப்ளீட்டா ப்ரோக் ஆயிட்டேன். ஒரு 3 நாள் சாப்பிட முடியல, எது என்ன யார்ட்டையுமே சந்தோஷமா பேச முடியல. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அன்னைக்குதான் முடிவு பண்ணேன், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ டிசப்பாயின்மெண்ட், போறோம் வேலையை பாக்குறோம், நடக்குதோ நடக்கலையோ நம்ம வேலையை சிறப்பா பண்ணிட்டு வந்துடணும். குடுக்கலன்னா அவங்களுக்கு லாஸ், குடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், அவ்வளவுதான். அமேசிங். அதாவது இது ஒரு ரொம்ப நான் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். என்னோட லைஃப்லயும் வந்து இதை நான் எடுத்துட்டு சீரியஸா ஒர்க் பண்ண போறேன் நானு.